I am Dr. Karthik. In the video, we will talk about the physics subject, classical mechanics. In the classical mechanics, we will have a basic introduction. This is the concept of mechanics of a particle, that is mechanics of a system of particles. So, in the concepts, we will talk about the video. In the video, we will talk about the content. If you are watching my video, subscribe to my channel. Subscribe to my subscribe button. Click on the subscribe button. Click on the bell icon. அதை டேப் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகலாம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த கிளாசிக்கல்ங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பழைய விஷயம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து இருக்கும். கிளாசிக்கல் அப்படின்னாலே பழசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது சொல்லும்போதே நான் சொல்லியிருந்தேன், கிளாசிக்கல் அப்படிங்கிறது பழைய அப்படின்னு அர்த்தம். அதாவது நியூட்டன்ஸோட ஐடியாஸை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுங்கிற கேட்டகரியில் வருங்கிறத நான் ஏற்கனவே வந்து அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷனுங்கிற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஆரம்ப காலத்தில் ஃபிசிக்ஸோட கான்செப்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும்போது பார்ட்டிகிள்ஸோட மோஷன், ஸோ பார்ட்டிகிள்ஸோட மோஷன் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகிறது, அதே மாதிரி அதனுடைய அந்த வெலாசிட்டி ஸ்பீடு இப்படியெல்லாம் வந்து அந்த பார்ட்டிகளோட மோஷன் சம்மந்தப்பட்ட நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதை பற்றி வந்து தியரிட்டிக்கலாக தான் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகும்போது அதோட அந்த மெக்கானிக்ஸ் அப்படின்னாலே ஒரு பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த சயின்ஸை தான் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு பார்ட்டிகளோட மோஷன் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய வந்து தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்களை வந்து சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நியூட்டன்கிறவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்டன்கிற அந்த சயின்டிஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகிள்ஸோட மோஷனை பற்றி ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு. தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த லாஸ் ஆஃப் மோஷன், ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சொல்லி நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம படிச்சிருப்போம். அந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் 3 லாஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனுங்கிற அந்த கான்செப்ட் வந்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த பார்ட்டிகிள்ஸோட மோஷனை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ நியூட்டனோட கான்செப்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸோடைய மோஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போது இந்த நியூட்டனோட கான்செப்ட்ஸ், இந்த நியூட்டனோட கான்செப்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கும். அந்த 3 லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம எதை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நியூட்டன் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃபோர்ஸ், acceleration, velocity, momentum. இப்படி ஒரு பார்ட்டிகிளோட மோஷனோட சம்மந்தப்பட்ட பேராமீட்டர்ஸ்னு சொல்லி அவர் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார். ஃபோர்ஸ், acceleration, velocity, momentum அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து அவர் சொல்லியிருப்பார். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டிஸ். ஸோ இதெல்லாமே வெக்டர் குவான்டிட்டிஸ். அப்போது அந்த நியூட்டன்ஸோட லாஸ் ஆஃப் மோஷனுங்கிறது வெக்டர் குவான்டிட்டிஸ் அடிப்படையாக வச்சு இருக்கிறதுனால நியூட்டன் சொன்ன அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்குள்ளேயே இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெக்டோரியல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெக்டோரியல் மெக்கானிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட அடிப்படையே பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனோட கான்செப்ட்ஸ் தான். இப்போ அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்குள்ளேயே இந்த ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, மொமெண்டம்ங்கிற இந்த வெக்டர் குவான்டிட்டிஸை வச்சுக்கிட்டு நியூட்டன் வந்து அவரோட லாஸ் ஆஃப் மோஷனை ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாமே விக்டோரியல் மெக்கானிக்ஸுங்கிற கான்செப்டில் வருது. அப்போது நியூட்டனோட கான்செப்ட்ஸ், நியூட்டனோட லாஸ் ஆஃப் மோஷன் வந்து மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸோட மோஷனை வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணது. பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஸோ டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா ஒரு பார்ட்டிகளோட மெட்டீரியல் மோஷனை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னா, இந்த வெக்டோரியல் மெக்கானிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு டிஸ்கிரைப் பண்ண முடியலை. ஸோ சயின்டிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசித்து அவ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு சில கான்செப்ட்ஸை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி யோசித்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா லெக்ராஞ்ச், டலம்பர்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் டி அலம்பர்ட் அப்படின்னு சொல்லலாம், ஹாமில்டன், ஸோ இப்படி சில சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் மோஷனில் இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டிஸ்,
ஸோ அந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை வச்சு பார்ட்டிகிள்ஸோட மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த பேராமீட்டர்ஸ் அடிப்படையாக வச்சு இவங்களோட தியரிஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது அப்படின்னா அதனுடைய எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி எனர்ஜி அடிப்படையாக வச்சு தான் இந்த சயின்டிஸ்ட் அதாவது லெக்ராஞ்சி டெலம்பர்ட் ஹாமில்டன் ஸோ இந்த சயின்டிஸ்டோட தியரிஸ் எல்லாமே எனர்ஜியை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜிங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ எனர்ஜி ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால இந்த சயின்டிஸ்டுடைய கான்செப்ட்ஸ் இது எல்லாமே எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த சயின்டிஸ்டுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே எதில் வருது அப்படின்னா அனலைட்டிக்கல் மெக்கானிக்ஸுங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்குள்ளேயே இந்த மாதிரி வந்து ரெண்டு பிரிவு ரெண்டு பிரிவுங்கிறது என்ன அப்படின்னா நியூட்டனுடைய ஐடியாஸ் எல்லாமே இந்த வெக்டர் குவான்டிட்டிஸ் அடிப்படையாக வச்சுருக்கிறதுனால அதை வெக்டோரியல் மெக்கானிக்ஸ்னு சொல்லிடுறாங்க. இந்த சயின்டிஸ்ட் லெக்ராஞ்ச் டெலம்பர்ட் ஹாமில்டன் ஸோ இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த வெக்டோரியல் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய சில டிஃபிகல்ட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சில ஐடியாஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எனர்ஜி ஸ்கேலார் குவான்டிட்டி அடிப்படையாக வச்சு வர்றதுனால அது எல்லாத்தையும் அனலைட்டிக்கல் மெக்கானிக்ஸுங்கிற கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் லெக்ராஞ்ச் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டோட பேர் எழுதியிருக்கேன். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் லெக்ராஞ்சேன்னு சொல்லி ஒரு விஷயம் கேபிட்டல் எழுதுன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லெக்ராஞ்சேன் அப்படிங்கிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்கள் இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டு கேட் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இப்படி எது இருந்தாலும் சரி இந்த லெக்ராஞ்சியனை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த லெக்ராஞ்சியன் அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டர் எல்லால வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ லெக்ராஞ்ச் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இதை சொன்னதுனால அவரோட பேரை வச்சுருக்காங்க. ஸோ லெக்ராஞ்சியன் எல் அதே மாதிரி இந்த ஹாமில்டன் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு கான்செப்ட் என்னென்னா ஹாமில்டோனியன் கேபிட்டல் ஹெச். இந்த ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே இதை பற்றி நான் ஸ்க்ராடிஞ்சர்ஸ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் சொல்லும்போது என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸ்க்ராடிஞ்சர்ஸ் டைம் டிபெண்டன் அண்ட் டைம் இண்டிபெண்ட் ஈக்குவேஷனை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹாமில்டோனியன் ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஹாமில்டன் சொன்ன அந்த விஷயம் ஹாமில்டோனியன் சொல்லி சொல்லுவாங்க. கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிற லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாமில்டோனியனுங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிகளோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு பாராமீட்டராக இருக்குது. ஸோ இந்த ஹாமில்டோனியன் லெக்ராஞ்சியன் இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் ஸ்லெக்ட் அதாவது ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து இந்த லெக்ராஞ்சியன் ஹாமில்டோனியன்கிறது வரும். ஸோ இந்த லெக்ராஞ்சியன்னா என்னங்கிறத பற்றி நான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுடைய அந்த பேசிக் கான்செப்ட்ஸான இந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்னா அதோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிள் வந்து ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோடைய மோஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஏர் பார்ட்டிக்கிள். மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா மோர் தென் ஒன் பார்ட்டிகிள் அந்த இடத்துல ஸ்பேஸில் மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லலாம். மோர் தென் ஒன் பார்ட்டிகிள்னா அது டூ பார்ட்டிகிள்ஸாக இருக்கலாம் ஃபோர் பார்ட்டிகிள்ஸாக இருக்கலாம் ஆர் ஹண்ட்ரட் பார்ட்டிகிள்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஸோ ஒரு ஸ்பேஸில் மூவ் ஆகக்கூடிய என்டையராக ஒரு நூறு பார்ட்டிகளோ அல்லது ஆயிரம் பார்ட்டிகளோ ஆர் வந்து ஒரு ஒரு லட்சம் பார்ட்டிகளோ கூட இருக்கலாம். ஸோ அப்படி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகும்போது அதோட மெக்கானிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கும் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ மோரார்லெஸ் வந்து ரெண்டு கான்செப்ட்ஸுக்குமே அடித்தளமாக இருக்கக்கூடியது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் தான். ஸோ பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது அதை நான் இப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் வந்து ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா அதோட மோஷனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுதான் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள்னு சொன்னேன். இப்போ ஒரு பார்ட்டிகிள் இந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்குது அது மூவ் ஆகுது அப்படின்னா அதோட மோஷனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு எது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது தேவைப்படும். கோஆர்டினேட் சிஸ்டம் ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ நம்ம எர்த் இருக்கு, எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த எர்த்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரி இருக்கு, ஆர் ஒரு சின்ன சிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த்ல இருக்கிற இந்த கண்ட்ரி ஆர் சிட்டி இதை வந்து லொகேட் பண்ணணும். இதோட லொகேஷன் எப்படி சொல்லுவோம்? ஸோ நம்ம வந்து ஜியாகிரபியில் படிச்சிருப்போம், லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும், லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். ஸோ இந்த லாங்கிடியூட்ஸ் அப்படிங்கிறது வெர்டிக்கல் லைன்ஸ், லேட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக எர்த்தில் வரையப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த லைன்ஸ் எல்லாம் கிடையாது, அது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ் தான். பட் அந்த இமேஜினரி லைன்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியையோ ஆர் ஏதாவது ஒரு இடத்தையோ எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம் தேவைப்படுது இல்லையா? ரெஃபரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னா அந்த லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸுங்கிறது இங்கே ஒரு எர்த்தில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை சொல்கிறதுக்கு நமக்கு அந்த இமேஜினரி லைன்ஸ் லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸுங்கிறது தேவையாக இருக்குது. ஸோ ஜியாகிரஃபிலெலாம் ஒரு கண்ட்ரியை பற்றி படிக்கும்போது அந்த கண்ட்ரியோட லொக்கேஷனை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 42 degrees east, 72 degrees south, 16 degrees north, இந்த மாதிரி. அந்த நார்த்தில் அதோடைய அந்த ஆங்குலர் ஓரியன்டேஷன் என்ன, சவுத்தில் அதோடைய ஆங்குலர் ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னு லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸை பேஸ் பண்ணி ஒரு இடத்தோட லொக்கேஷனை நம்ம எர்த்தில் வந்து சொல்கிறோம். இதே மாதிரி இந்த எர்த்தில் இந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும் அப்படின்னா, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம் வந்து வேணும். இப்போ எர்த்தோட அந்த லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸுங்கிறது இமேஜினரி லைன்ஸாக தான் இருக்குது, ஆக்சுவலாக வந்து அப்படி எதுவும் இல்லை, இமேஜினரி லைன்ஸாக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒரு பார்ட்டிகுலரோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று தேவையாக இருக்குது. இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, கார்டீஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், இப்படி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் எம்எஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் ரொம்ப அடிப்படையாக ரொம்ப பேசிக்காக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எது அப்படின்னா கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அது என்ன இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாரும் ஸ்கூல் லெவலில் கிராஃப் ஷீட்டுன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் வந்து காலேஜ் லெவலில் கூட நம்ம வந்து இந்த கிராஃப் ஷீட்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி போடுவோம். ஸோ அந்த கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போட்டு அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம்னா அதோட கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து 2D நம்ம சொல்கிறது. இதுவே வந்து இப்போது ஸ்பேஸில் வந்து 2D நமக்கு பத்தாது. இப்போ ஏரில் வந்து ஒரு ஏதோ ஒரு பறவை பறந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்கள் வெறும் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற அந்த கோஆர்டினேட்ஸை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, உங்களுக்கு அந்த 3D இஜெட்டுங்கிறது தேவைப்படும். ஸோ இதைத்தான் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் பாருங்கள், எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லி இருக்கும். இந்த மூணு ஆக்சிஸை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கிளோட மாஸ் வந்து M1 சொல்லி எடுத்துக்கோம். ஆர் சிம்பிளாக வந்து இதை நீங்கள் M1 கூட எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டிக்கிளோட மாஸ் M1 இருக்குது அப்படின்னா இந்த ஆரிஜின், ஸோ இதுதான் வந்து ஆரிஜின். ஆரிஜினோட அந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 0, 0, எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 0, இசட் வேல்யூ 0. இப்போது அந்த பார்ட்டிக்கிள் இங்கே இருக்குது, அதோட மாஸ் M1 சொல்லி இருக்குது. இப்போ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பார்ட்டிக்கிள் இருக்கக்கூடிய இந்த தூரம், ஸோ இந்த பாயிண்ட் இருக்குன்னா இதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ்கமா ஒய்கமா இசட் சரியா? ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பார்ட்டிக்கிள் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து தேவையாக இருக்கும். ஆர் இந்த ஆருங்கிற பொசிஷன் வெக்டார் இந்த பார்ட்டிக்கிள் மாஸ் M1 இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணும். இந்த ஆரை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜட் கே கேப். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் இந்த ஐ கேப்னா என்ன, ஜே கேப்னா என்ன, கே கேப்னா என்ன,
ஐ கேப்ங்கிறது இந்த அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். ஜே கேப் அப்படிங்கிறது அலாங் ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். கே கேப்ங்கிறது அலாங் இசட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். ஸோ இந்த யூனிட் வெக்டார்ஸை வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன் வெக்டாரான ஆரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில். இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் இந்த இடத்துல இருக்குது. இப்போது கொஞ்சம் நேரம் ஆகுது, அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வைங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கல் இங்கேருந்து இங்கே வருதுன்னு வைங்க. இப்போ இதனுடைய பொசிஷன் வெக்டார் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுங்கிற கோஆர்டினேட்டாக முன்னாடி இருந்தது. நம்ம இதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னு எடுத்துக்குவோம். இப்போ இங்கே இருந்து இந்த பார்ட்டிக்கல் இங்கே மூவ் ஆயிருக்கு அப்படின்னா இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து வேற ஒரு வேல்யூக்கு மாறிடும். எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இஜெட் ஒன்னுன்னு சொல்லி மாறியிருக்கும். அப்படி மாறினதுனால இந்த பொசிஷன் வெக்டாரோட வேல்யூவும் என்ன இருக்கும் அப்படின்னா மாறியிருக்கும். ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிக்கல் இந்த ஸ்பேஸில் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதனுடைய பொசிஷன் வெக்டார் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்ட்டிக்கல் வந்து இப்படி ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். இந்த வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் வி ஈக்குவல் டு dr by dt. அதாவது டைமை பொறுத்து இந்த பொசிஷன் வெக்டார் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெக்டார் வி ஈக்குவல் டு dr by dt. ஸோ இப்போ இது வந்து வெலாசிட்டி, இந்த பார்ட்டிக்கிளுடைய சிங்கிள் பார்ட்டிக்கிளுடைய வெலாசிட்டியை இந்த ஈக்குவேஷன் நமக்கு கொடுக்கும். இப்போ எனக்கு இதோட ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னா வெக்டார் a ஈக்குவல் டு dv by dt. சரிங்களா, வெக்டார் a ஈக்குவல் டு dv by dt. ஸோ dv by dtனா vக்கு பதிலாக நான் மறுபடியும் என்ன போடணும், dr by dtன்றத போடணும். அப்படி போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா d ஸ்கொயர் r by dt ஸ்கொயர். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து வெக்டாரை வந்து இங்கே நம்ம போடணும். ஸோ ஆக்சிலரேஷனுங்கிறது இந்த பொசிஷன் வெக்டார் r நம்ம ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது. அதாவது இந்த சிங்கிள் பார்ட்டிக்கிளுடைய அந்த ஆக்சிலரேஷனுங்கிறது என்ன அப்படின்னா டி ஸ்கொயர்ட் ஆர் பை டிடி ஸ்கொயர். இப்போது நியூட்டனோட லா என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிள் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லையா. பார்ட்டிக்கிள் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லும். மொமெண்டம் அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியை பி ஈக்குவல் டு எம்வி. இப்படி வந்து நியூட்டனோட லாஸ் படி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிகளுக்கு நியூட்டனோட லாவை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, பி ஈக்குவல் டு எம்வி அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சிங்கிள் பார்ட்டிகளோட மோஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிகளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில கன்சர்வேஷன் தியரம்ஸும் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டிவி பை டிடின்னு சொல்லி நான் எழுதிக்கலாம். ஸோ இந்த எம்ங்கிறது மாஸுங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாஸையும் நான் வந்து உள்ளே எழுதிக்கலாம். டி பை டிடி எம் இன்டு வெக்டார் வி இப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஸோ டி பை டிடி ஆஃப் எம்வி. ஸோ எம்வி என்னன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மொமெண்டம். ஸோ டிபி பை டிடி. இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வெக்டார் எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. ஸோ இந்த டிபி பை டிடியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பி டாட் அப்படி எழுதிக்கலாம். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நொட்டேஷனை யூஸ் பண்ணுவாங்க. டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த குவான்டிட்டிக்கு மேலே ஒரு டாட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி ஆர் பி டாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. ஸோ இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க இந்த எஃப் வந்து ஜீரோ ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இஃப் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது என்ன ஆகும், டிபி பை டிடி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி வரும். ஸோ ஒரு குவான்டிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ வருதுன்னா என்ன இருக்கும்,
சோ எந்த ஒரு குவாண்டிட்டியா இருந்தாலும் அத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ அப்படினு சொல்லி வருதுன்னா அது என்ன அர்த்தம் அந்த குவாண்டிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லி அர்த்தம் அப்ப இங்க இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் எப்போ f = 0 வா இருக்கும்போது சோ இதுக்கு பேரு தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதாவது ஒரு பார்ட்டிகிள் மேல ஆக்ட் ஆகுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 வா இருக்கும்போது அந்த பார்ட்டிகளோட லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகும் இதுக்கு பேரு தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படினு சொல்லி சொல்வாங்க சோ இது வந்து ஒரு கன்சர்வேஷன் லா சோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பார்ட்டிகிள்ல கொடுக்குறீங்க கொடுக்கும்போது அந்த பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகுது சரிங்களா சோ அப்படி மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகுற டிஸ்டன்ஸை வந்து நம்ம ds னு சொல்லி எடுக்கலாம் சோ ஒரு பார்ட்டிகிள் இருக்கு அந்த பார்ட்டிகிள் மேல இந்த ஃபோர்ஸ் நீங்க கொடுக்கும்போது அந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகுற டிஸ்டன்ஸை ds னு சொல்லி எடுக்கலாம் சோ இந்த f dot ds அப்படினு சொல்லி நீங்க எடுத்தீங்கனா இது எதை கொடுக்கும் வொர்க் டன் ஆன் தி பார்ட்டிகிள் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது வொர்க் டன் சோ வொர்க் டன் ஆன் தி பார்ட்டிகிள் வந்து நமக்கு கொடுக்கும் சப்போஸ் நீங்க எடுத்துக்கிற அந்த சிங்கிள் பார்ட்டிகிள் சோ அந்த சிங்கிள் பார்ட்டிகிள் மூவ் ஆகுற அந்த டிஸ்டன்ஸ் ds சோ இதுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணும்போது f dot ds னு வரும் சோ இது வந்து நீங்க சர்க்குலர் ஐ மீன் வந்து என்ன சொல்வாங்க அப்படினா கம்ப்ளீட்டா வந்து இந்த f dot ds அப்படிங்கறத நீங்க இன்டகிரேட் பண்ணி பாக்கும்போது சப்போஸ் 0 னு வருதுன்னு வைங்க சோ இது வந்து என்க்ளோஸ்ட் இன்டகிரல் னு சொல்வாங்க சோ என்க்ளோஸ்ட் இன்டகிரல் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த முடிற பாயிண்ட் சோ அது வந்து என்க்ளோஸ்ட் இன்டகிரல் சோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து முடிற பாயிண்ட்க்கு நீங்க இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணி பாக்கும்போது f dot ds equal to 0 அப்படினு சொல்லி வருது அப்படினா இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படினா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படினு பேர் ஆர் இந்த பார்ட்டிகல் இருக்குற இந்ததுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லலாம் சோ இத வந்து we call conservative force so f dot ds equal to 0 னு வருதுனா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் னு சொல்லுவோம் இப்படி ஒரு பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கிற பட்சத்துல அந்த பார்ட்டிகளோட டோட்டல் எனர்ஜி அப்படினா அந்த பார்ட்டிகளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனெடிக் எனர்ஜிங்கிறது கன்சர்வ்டா இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படினா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி னு சொல்லுவோம் அத பத்தியும் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சோ ஒரு பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கிற பட்சத்துல அந்த பார்ட்டிகளோட டோட்டல் எனர்ஜி அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனெடிக் எனர்ஜி ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சர்வ்டா இருக்கும் சோ அப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த நியூட்டனோட லாஸ் படி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பார்ட்டிகளுக்கு நியூட்டனோட விதிகள் படி பொருந்தும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அதை நான் வந்து இங்கே திரும்ப உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டிகளுக்கு இது வந்து நம்ம இப்போ எழுதிட்டோம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் பார்ட்டிகல் ஒரு சிஸ்டமா இருக்கு மோர் தென் ஒன் பார்ட்டிகல்னா ஒரு ரெண்டு பார்ட்டிகளோ இல்லை பத்து பார்ட்டிகளோ 100 பார்ட்டிகளோ ஒரு சிஸ்டம்ல இருக்கு சிஸ்டம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த நியூட்டனோட லாஸ் வந்து எப்படி வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது சின்ன சின்னதாக ஒரு சில கான்செப்ட்ஸை மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இங்க பாருங்க அதே மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து எடுத்துக்கோங்க எக்ஸ் ஒய் இசட் இப்போ இங்கே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லும்போது ஒரு பார்ட்டிகல் எம் ஒன் இன்னொன்று எம் டூ இன்னொன்று எம் த்ரீ இப்படி ஏகப்பட்ட பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த சிஸ்டமில் வந்து இருக்கு அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும் இல்லையா ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா எம் டூ ஸோ இது வந்து எம் த்ரீ ஸோ இந்த எம் ஒன்னுக்கான பொசிஷன் வெக்டாரா ஆர் ஒன் வெக்டார் ஸோ எம் டூக்கு வந்து ஆர் டூ வெக்டார் எம் த்ரீக்கு வந்து ஆர் த்ரீ வெக்டார் இப்படி என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அதில் எத்தனை பார்ட்டிகிள்ஸ்க்கு இருக்கோ அத்தனை பார்ட்டிகிள்ஸ்க்கும் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு பொசிஷன் வெக்டாரானது இருக்கும் இப்போ நியூட்டனோட லாஸ் வந்து ரொம்ப பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்லை ஸோ இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட வெலாசிட்டி இப்போ எப்படி வரும் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை
என்டையரா இப்போ இவ்வளோ பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, இவ்வளோ பார்ட்டிகளும் சேர்ந்தது தான் வந்து இந்த சிஸ்டம்ன்றது. இப்போ இவ்வளோ பார்ட்டிகள் இருக்கு அப்படின்னா இந்த எல்லா பார்ட்டிகிள்ஸுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இந்த சிஸ்டம்குள்ளே இருக்கும் இல்லையா. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா அந்த என்டையர் பார்ட்டிகளோட மாஸ், அந்த என்டையர் சிஸ்டமோட மாஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த என்டையர் பார்ட்டிகுல், அந்த என்டையர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட மாஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னா அந்த பாயிண்ட் மூவ் ஆகுறத மட்டும் நம்ம என்ன என்னவா எடுத்துக்கலாம்னா ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் மூவ் ஆகுற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அந்த என்டையர் பார்ட்டிகுல், என்டையர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனித்தனியாக பார்க்கறத விட அந்த என்டையர் சிஸ்டமுடைய சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு இடத்துல இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகிற அந்த மெக்கானிக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வெலாசிட்டின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது, ஸோ சிக்மா டிஆர்ஐ பை டிடி இப்படி எடுக்கணும். இந்த ஆர்ஐ அப்படிங்கிறதுல ஐ ஈக்குவல் டு ஒன், ஒன்னுலேருந்து என் வரைக்கும். ஸோ ஐங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சீரியல் நம்பர். ஸோ இங்கே வந்து ஒரு 100 பார்ட்டிகள் இருக்குன்னா என்னங்கிறது 100 பார்ட்டிகள்னு சொல்லி வரும். ஸோ வி வி அப்படிங்கிறது சிக்மா டிஆர்ஐ பை டிடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே எப்படி எடுக்கணும். ஸோ இங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப்ஏன்னு சொல்லி போடுறேன். இது ஏன் எஃப்ஏன்னு சொல்லி போடுறேங்கிறதுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எஃப்ஏங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸுங்கிறது இந்த என்டையர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் மேலே எக்ஸ்டர்னலாக இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ அதைத்தான் வந்து எஃப்ஏன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து எம் இன்டு ஏ அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அது என்ன கேபிட்டல் எம், கேபிட்டல் எம்ங்கிறது இந்த என்டையர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட மாஸ். அதாவது இந்த என்டையர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இல்லையா, அதோட டோட்டல் மாஸ் வந்து கேபிட்டல் எம். ஸோ எம் இன்டு இந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது எப்படி வரும், அதே மாதிரி ஐ ஈக்குவல் டு ஒன் டு என் இங்கே வந்து எப்படி வரும் அப்படின்னா டிவிஐ பை டிடி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெலாசிட்டி எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த சிக்மாவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சிக்மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த என்டையர் சிஸ்டமுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அதை வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிகிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த சிங்கிள் பார்ட்டிகிள் மூவ் ஆகுறதுக்கான அந்த மெக்கானிக்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ வந்து இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகளுக்கும் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன அப்படின்னா இங்கே அந்த என்டையர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸுடைய அந்த மாஸ் இந்த இந்த சிஸ்டமில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்கும். அந்த பாயிண்ட் மூவ் ஆகிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டோம்னாலே இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை வந்து நம்ம என்ன பண்ண மாதிரி ஆகுது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸில் ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸை நான் வந்து ரெண்டு ஃபோர்ஸாக வந்து பிரிக்கணும். ஒன்று இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் ப்ளஸ் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜேஐ. ஸோ அப்ளைடு ஃபோர்ஸுங்கிறது இந்த சிஸ்டமுக்கு வெளியே, இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு வெளியே இருந்து வரக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதை வந்து வி கால் அப்ளைடு ஃபோர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ப்ளஸ் எஃப்ஜேஐ. எஃப்ஜேஐங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இங்கே இவ்வளோ பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடையில ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ அதை தான் அந்த எஃப்ஜேஐ, அதாவது ஐ ஐங்கிற பார்ட்டிகள் மேலே ஜேங்கிற பார்ட்டிகள் கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ நியூட்டனுடைய விதிப்படி ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இடையில ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டிகள் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்னொரு பார்ட்டிகள், அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐங்கிற பார்ட்டிகள் மேலே ஜேங்கிற பார்ட்டிகள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஜேங்கிற பார்ட்டிகள் மேலே ஐங்கிற பார்ட்டிகள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படி அப்ளை ஆகும். ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவுலையே இன்ட்ராக்ஷன்னால் என்ன இருக்கும்னா ஃபோர்ஸஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும்னா ஒரு பார்ட்டிகள் மேலே இன்னொரு பார்ட்டிகள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் இந்த பார்ட்டிகள் மேலே அந்த பார்ட்டிகள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும், அதாவது பேர் பேராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸஸ் என்ன ஆகும் அப்படின்னா
ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனா இருக்கும். இது வந்து நியூட்டனோட தேர்ட் லா. ஸோ இதுபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், ஸோ இதெல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த எஃப்இஏங்கிற அப்ளைடு ஃபோர்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன கன்சர்வேஷன் தியரம்ஸான கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இது எல்லாமே மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கும் உங்களுக்கு பொருந்தும் இல்லையா. ஸோ இங்கே இந்த எஃப்ஜேஐலாம் சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது ஜீரோ ஆகுங்கிறது எப்படி அப்படின்னா நியூட்டனோட தேர்ட் லா படி. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது எஃப் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் டிபி பை டிடி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கல் நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். அது என்ன அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலோட ரொட்டேஷனல் மோஷன். சப்போஸ் வந்து அந்த பார்ட்டிக்கல் ரொட்டேஷனல் மோஷனில் இருந்தால் அதுக்கு காரணமான அந்த டார்க் இருக்கு இல்லையா, டோ, இது வந்து டிஎல் பை டிடின்னு சொல்லுவோம். டிஎல் பை டிடி எல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி, எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இப்போது அந்த பார்ட்டிக்கல் ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கும்போது அதனுடைய ஆங்குலர் மொமெண்டமாக எல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி ஃபோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே டார்க்குங்கிறது இருக்கும். சப்போஸ் இந்த டோ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஎல் பை டிடிங்கிறது ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த எல்லுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கன்சர்வ் ஆகும். ஸோ டிஎல் பை டிடி ஜீரோனா எல் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் தானே, ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த கான்செப்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகளுக்கும் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவான ஒரு கான்செப்டாக வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பார்ட்டிகளுக்கும் சரி ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸுக்கும் சரி நியூட்டனோட லாஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு பார்ட்டிகிள் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ எம் இன்டூ டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர். ஸோ ஒரு பார்ட்டிகிள் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டி ஸ்கொயர்ட் ஆர் பை டிடி ஸ்கொயர்டுங்கிற செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ மாஸ் வந்து ஸ்கேலார் தான். ஸோ இந்த பொசிஷன் வெக்டாரை நீங்கள் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் எடுத்து அதை வந்து மாஸோட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை சொல்லலாம். சொல்லிட்டு அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெத்தட்லேயே வந்து எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு பி டாட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு பி டாட்னு சொல்லி சொல்லி அந்த நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் பார்ட்டிகளுக்கோ ஆர் ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள், மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இப்போது இந்த கான்செப்ட்ஸ், இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை பற்றி இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஃபீட்பேக், ஸோ வே ஆஃப் டீச்சிங்லையும் சரி கான்செப்ட்ஸை வந்து நம்ம பார்த்த இந்த விதத்துலையும் சரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா, ஸோ இன்னும் பெட்டராக இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி என்னோடய வே ஆஃப் டீச்சிங்கை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்குவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய அடுத்த வீடியோவில் நான் அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.